வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய வகுப்பை ஒரு விளையாட்டோட தொடங்கலாமா? இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நீங்க இருவர் இருவரா அமரணும். ஒருவர் உங்களுடைய உள்ளங்கையில பென்சில், காசு அல்லது குச்சி இதுல ஏதாவது ஒண்ண வச்சு இறுக்கமா மூடிக்கணும். மற்றொருவர் அந்த பொருளை எப்படியாவது எடுக்கணும். உங்க நண்பரோட கையில இருந்த பொருளை எடுத்துட்டீங்களா? சிலர் எடுத்துட்டீங்க, சிலரால எடுக்க முடியல. ஏன் சிலரால எடுக்க முடியல? உங்க நண்பரோட விரல்களை பிரிச்சு எடுக்க முடியலையா? உங்க நண்பர்கிட்ட விரலை விரிக்க சொல்லி அந்த பொருளை நீங்க எடுத்துருக்கலாமே. ஏன்னா உள்ளங்கையில இருக்கிற பொருளை எப்படியாவது எடுக்கணுங்கிறது தான் விளையாட்டோட விதியை தவிர, உங்க நண்பரினுடைய விரல்களை பிடிச்சு இழுத்து விரிச்சுதான் எடுக்கணும்னோ அல்லது விரல்களை விரித்து காட்டும்படி உங்க நண்பர்கிட்ட வேண்டக்கூடாதுங்கிறதோ அல்லது விரல்களை விரித்து உங்கள் நண்பர் காட்டக்கூடாதுங்கிறதோ விளையாட்டோட விதி இல்லையே. அப்படி உங்களுக்கு தோணலையா? இப்படித்தான் மிக எளிதாக கடந்து போக வேண்டியவைகளையும் தடைகளா நினைச்சு தடுமாறுறோம். எடுத்துக்காட்டா நம்முடைய உருவ அமைப்பு, உயரம், நிறம், இது எல்லாம் கூட தடைகளா இருக்குமோன்னு நினைச்சு தடுமாறுறோம். தாழ்வு மனப்பான்மையால தவிக்கிறோம். அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் சுற்றி இருக்கிறவங்களையும் அணுகி பார்க்காமலேயே அவை அல்லது அவர்கள் நமக்கு தடையா இருந்துருவாங்களோன்னு நினைச்சு அஞ்சறோம். இயலாமையால முடங்குறோம்.